அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நியாஸோட ஸ்போர்ட்ஸ் ஆஸ்டா வேரியண்ட்டில் வரக்கூடிய இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டத்தோட டீட்டெயில்ஸை தான் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு சப்ஸ்கிரைப் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிஸ்டம் ஆன் பண்ண உடனே ஃபஸ்ட் இந்த மாதிரி தான் வரும். இதில் இருந்து நம்ம எல்லா மெனுஸும் எப்படி அக்சஸ் பண்ணோம்னா, ஆல் மெனுஸ் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணோம்னா எல்லா மெனுஸுமே வந்து ஷோ ஆகும். இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸு. இந்த டிஆர்விஎம்க்கு மட்டும் நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன், ஏன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷனு. ஹோண்டாய் வந்து ஃபஸ்ட்டு கிராண்ட் ஐடி நியாஸில் தான் இந்த ஆப்ஷன் வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ வரக்கூடிய எல்லா ஹோண்டாய் கார்ஸ்லையுமே இந்த ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்து இப்போ செட்டிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து டிவைஸ் கனெக்ஷன், ஜென்ரல் சவுண்டு, டிஸ்பிளேயில் பார்த்தோம்னா பிரைட்னஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது ரெண்டுமே இது பண்ணிக்கலாம். ப்ளஸ் மைனஸ் ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ப்ளஸ்ஸை வந்து இது பண்ணோம்னா பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், மைனஸ் சைடு இது பண்ணோம்னா இதுக்கு வந்து ரொம்ப கம்மியாகும். டே லைட் ஆப்ஷன் கொடுத்துட்டோம்னா நைட் டைமில் வந்து அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பவர் வந்து லெஸ் பண்ணிக்கும். அடுத்து டிம்மிங்கு, ப்ளூ லைட் அப்படிங்கிறது ரொம்ப ப்ளூவிஷாக இருக்கும் இதை பார்க்குறதுக்கு. அடுத்து இதில் வந்து செட்டிங்ஸில் வந்து டிவைஸ் கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம மொபைலில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு டைரெக்டாக வந்து இதில் வந்து மியூசிக்ஸ் வந்து ப்ளே பண்ணலாம். அதில் கால் பேசுறதுனால இதில் ஆட்டோமேட்டிக்காக பேசிக்க முடியும். அதுதான் வந்து டிவைஸ் கனெக்ஷன் ஆப்ஷன்ஸு. அடுத்து ஜென்ரல் இருக்கிறத பார்த்தோம்னா ப்ளூடூத் ரிமோட் லாக்கு, ப்ளூடூத் யூஸ் பண்ணி நம்ம ரிமோட் லாக் பண்ணுறது அந்த மாதிரி இது. அடுத்து டேட் அண்ட் டைமு, லாங்குவேஜு, கீபோர்டு, ஸ்க்ரீன் சேவர். ஸ்க்ரீன் சேவர் வந்து நம்ம அனலாக் இது, டிஜிட்டல் கிளாக்னா டிஜிட்டல் கிளாக் வரும், அனலாக்னா அனலாக் இது பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சவுண்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இதில் வந்து இந்த சிஸ்டம் வந்து வண்டியிலேயே வந்து இன்பில்ட்டாக வர்றது. ஸோ நம்ம வந்து பேஸு இதெல்லாம் வந்து ஏற்ற முடியாது அப்படிங்கிறது கிடையாது. இதில் வந்து ஈக்குவலைசர் போயிட்டோம் அப்படின்னா பேஸு, மிட்டு, ட்ரிபிள் இது மூணுமே ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இது வந்து வண்டியில் வந்து வரும்போது நம்ம எல்லாமே ஆவரேஜாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ பேஸ் விரும்புகிறவங்க பேஸ் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம், மிட்டு விரும்புகிறவங்க மிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நமக்கு எப்படி பிடிக்குமோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது, இது நிறைய பேத்துக்கு தெரியறது கிடையாது. இதுலேயும் பார்த்தோம்னா ப்ளஸ் மைனஸ் ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ பேஸ் விரும்புகிறவங்க பேஸ் அதிகப்படுத்தி வச்சுக்கலாம், ட்ரிபிள் விரும்புகிறவங்க ட்ரிபிள் அதிகமாகப்படுத்தி வச்சுக்கலாம், அதிகப்படுத்துறதுக்கு அதிகப்படுத்திக்கலாம், கம்மி பண்ணுறதுக்கு மைனஸை ப்ளஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான இது வந்து பார்த்தோம்னா பொசிஷன் அப்படிங்கிறது வந்து, இப்போ ஒரு சில பேத்துக்கு வந்து பின்னாடி இருக்கிறவங்களுக்கு பாட்டு கேட்க பிடிக்கும் அல்லது பிடிக்காமல் இருக்கும், இல்லை முன்னாடி டிரைவர் சைடு உட்காந்துக்கவங்களுக்கு சாங் கேட்க பிடிக்கும் பிடிக்காமல் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே நாலு டோர்ஸ்மே நமக்கு ஸ்பீக்கர் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஸோ எந்த சைடு ஸ்பீக்கர் வந்து ஆக்டிவ் ஆகணும் அப்படிங்கிறத நம்மளே செலக்ட் பண்ணலாம். இப்போ இந்த சைடு வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா டிரைவர் சைடுக்கு பின்னாடி இருக்கிற டோரில் மட்டும் இந்த சாங்ஸ் வந்து கேட்கும், மற்ற மூணு சைடு இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும். இப்போ இங்கே நான் செலக்ட் பண்ணுறேன்னா டிரைவர்கிட்ட இருக்கிற ஸ்பீக்கர் மட்டும் ஆக்டிவாக இருக்கும், மற்ற மூணு ஸ்பீக்கரும் வந்து ஆஃப் ஆயிரும். ஏதாச்சும் ஒரு ஸ்பீக்கரை வந்து நம்ம ஆக்டிவ் பண்ணிக்கலாம், மிச்சம் மூணு ஸ்பீக்கரை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இதை சென்டரில் கொடுத்தோம் அப்படின்னா நாலு ஸ்பீக்கருமே வந்து ரன்னிங்கில் இருக்கும், சாங்ஸ் வந்து ப்ளே ஆகும். ஸோ அந்த மாதிரி பொசிஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. நம்ம இங்கே ஏரோ மார்க் கொடுத்துருக்க வந்து அதே மாதிரி தான், எந்த இடத்துல வந்து நம்ம சாங்கு வந்து கரெக்டாக ப்ளே ஆகணும் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிக்கலாம். சென்டரில் சாங் இது பண்ணோம்னா சென்டர் வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான இது வந்து எல்லோரும் சொதப்புறது வந்து எதுனா, ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார் ப்ளே வந்து எதில் கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணுறது தான். இங்கே வந்து மூணு பாயிண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டு ரெண்டு சைட்லேயும் இருக்கிறது வந்து சார்ஜிங்கு, நடுவில் இருக்கிறது யூஎஸ்பி, அதில் தான் வந்து நம்ம மியூசிக்கு வந்து பென்ட்ரைவோ அல்லது மொபைலோ கனெக்ட் பண்ணுவோம். அந்த இதில் தான் வந்து நம்ம ஆப்பிள் கார் ப்ளேவோ இல்லை ஆண்ட்ராய்டு ஆட்டோவோ நம்ம கனெக்ட் பண்ணணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய சார்ஜர் போர்ட்டில் கனெக்ட் பண்ணோம்னா சார்ஜ் மட்டும்தான் ஏறும், ஆண்ட்ராய்டு ஆட்டோ வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நிறையா பேர் வந்து தெரியாமல் அந்த சார்ஜர் இதில் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்ட் பண்ணிடுறாங்க. யூஎஸ்பி இதில் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிக்கும். நம்ம மொபைலில் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். அடுத்து சிஸ்டமில் இருக்கக்கூடிய பட்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா சீக் ட்ராக் அப்படிங்கிற ரெண்டு பட்டன் வந்து எதுக்கு பார்த்தோம்னா, சாங்ஸை வந்து ப்ரீவியஸ் நெஸ்ட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு. செட்டப்புங்கிற பட்டன் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கே தெரியல. அடுத்து டியூன் ஃபைல் அப்படிங்கிறது, நம்ம சாங்ஸ்லாம் வந்து ஒரு ஃபைலில் வச்சுருந்தோம் அப்படின்னா அது இந்த இதை வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒவ்வொரு சாங்ஸாக வந்து இதாகும். அதை ப்ளே பண்ணோம்னா, இதை ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த சாங் வந்து ப்ளே ஆகும். அதாவது சாங்ஸை செலக்ட் பண்ணிட்டு ப்ளே பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா ரேடியோ, மீடியா, அடுத்து அதே மாதிரி இது வந்து பவர் பட்டனு. இதை அந்த லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா பவர் ஆஃப் ஆயிரும், டிஸ்பிளே ஆஃப் ஆயிடுச்சு. அடுத்து திரும்ப லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா
டிஸ்பிளே ஆன் ஆயிரும். மீடியா அப்படிங்கிறது வந்து நம்ம பென்ட்ரைவ் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு, ரேடியோ வந்து நம்ம ரேடியோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு பட்டன்ஸ் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இன்னும் நியாஸில் இருக்கக்கூடிய அதர் ஃபீச்சர்ஸை பற்றி செப்பரேட்டாக நான் வீடியோ போடுறேன்.